ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 11th ப்ராக்டிக்கலில் 10th எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எம் மாஸ் கொடுத்துருக்காங்க, கிலோகிராமில் இருக்கும். டீன்றது டென்ஷன், அதுக்குண்டான ஃபார்முலா எம்ஜி, அதோடய யூனிட் நியூட்டன். இதுக்கு ரூட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும், அது ரூட் டி. அடுத்து ரெசனேட்டிங் லென்த் எல் கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டரில் இருக்கும். இந்த சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய எல்லை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரூட் டீயை எல்லால் டிவைட் பண்ணோன்னா என்ன வருமோ அந்த வேல்யூவை ரூட் டி பை எல் அப்படின்னு போட்டு நியூட்டன் மீட்டரில் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். டென்ஷனோட யூனிட் நியூட்டன், லென்த்தோட யூனிட் மீட்டர். நிறைய கொடுத்துருக்காங்க. டி என்பது இழுவிசை இருக்குது, அதுக்கு ரூட் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். எல் என்பது என்ன அப்படின்னா அதிர்வடையக்கூடிய நீளம், சென்டிமீட்டர்லேயும் இருக்கும் மீட்டர்லேயும் இருக்கும். இப்போ நம்ம மாஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே எழுதிக்கிறோம். 2, 3, 4 நிறை பயன்படுத்தக்கூடியது எழுதியாச்சு. அதுக்கடுத்து டென்ஷன் கேல்குலேட் பண்ணணும். இந்த டென்ஷன் கேல்குலேட் பண்ணணும்னா இந்த மாசஸ் இருக்கு இல்லையா, இந்த இழுவிசை கண்டுபிடிக்கணும்னா இந்த நிறைகள் இருக்க இதை 9.8 பெருக்கணும். ஏன்னா என்ன ஃபார்முலா இருக்குது, எம் இன்டூ ஜி, இல்லை ஜியோட வேல்யூ எவ்வளவு, 9.8. ஸோ அப்போ இந்த எம் வேல்யூ என்ன இருக்கோ அதை இந்த ஜி வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 × 9.8 அப்படின்னு போட்டோன்னா 19.6 வந்துடும். 3 × 9.8 இந்த வேல்யூ, 4 × 9.8 இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இது எல்லா வேல்யூஸையும் ஜியால் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். அதாவது 9.8 பெருக்கி இங்கே எழுதுகிறோம். அதுக்கடுத்தது இந்த வேல்யூவுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறோம். கேல்குலேட்டர் எடுத்து ரூட் போட்டு 19.6 அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 4.427 வந்துடும். அது மாதிரி இந்த மூணு மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரூட்டியோட மூணு வேல்யூ வந்திருக்கும். அடுத்தது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறது மூலமாக எல் வேல்யூ எழுதியிருப்போம். இங்கே எல்லினுடைய மதிப்புகளை எழுதியிருக்கோம். 15.5, 20.5, 22 எழுதியிருக்கும். இந்த எல் வேல்யூ சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த எல் வேல்யூவை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதாவது இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 100 வகுத்து எழுதணும், 100 டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ அங்கே டிவைட் பண்ணி போட்டாச்சு. 0.155, 0.205, 22/100 அப்படின்னா 0.22. ஸோ இந்த எல் வேல்யூ 3 கிடச்சிருக்கு. ஏற்கனவே எங்கே ரூட் டீயோட வேல்யூ 3 இருக்குது. ஸோ இந்த 3 ரூட் டி வேல்யூவையும் 3 எல் வேல்யூவால் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ரூட் டி பை எல் கிடச்சிடும். அதாவது கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க, அதை வச்சு என்ன பண்ணலாம், 4.427 டிவைடட் பை என்ன பண்ணோம், 0.155 போட்டால் ஆன்சர் என்ன, 20.56. அடுத்து 5.422 பை இந்த வேல்யூ, அடுத்து 6.261 பை 0.22. ஸோ இப்படி ஒவ்வொரு வேல்யூவையும் ரூட் டி பை எல் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும், இந்த 20.56, 26.44, 28.45 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டேபிளர் காலம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா கேல்குலேஷன் பார்க்கணும். இந்த டேபிளர் காலத்தில் ரெண்டாவது காலத்தில் நம்ம டி கண்டுபிடிச்சிருப்போம். டி ஈக்குவல் டு எம்ஜின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணியிருப்போம். அது எப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். எம்மோட வேல்யூ என்ன, 2 kg எழுதிக்கும். டேப்லெட் காலத்தை பார்த்து எழுதிக்கலாம். அதுக்கு நேராக ஜியோட வேல்யூ, அதாவது ஜியோட ஜென்ரல் வேல்யூ 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 இருக்கும். ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு எம்ஜி. எம்முக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணு, ஜிக்கு பதிலாக 9.8 அப்ளை பண்ணியாச்சு. ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடச்சிருக்கு, 19.6 நியூட்டன் கிடச்சிருக்கும். இது டென்ஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். இதே மாதிரி பேசிஸில் என்ன பண்ணலாம், அடுத்த எம் வேல்யூ என்ன இருக்கும், 2 kg இங்கே இருக்க, அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், 3 kg. இந்த 9.8 கான்ஸ்டன்ட் தான், இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன, டி ஈக்குவல் டு எம்ஜி. இந்த இடத்துல எம்முக்கு பதிலாக என்ன பண்ணோம், 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தோம். இதே இடத்துல இங்கே என்ன பண்ணணும், எம்முக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணணும். ஸோ 3 × 9.8. இது மாதிரி நம்ம தேர்ட் கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் கால்குலேஷன் போட்டாச்சு, செகண்ட் கால்குலேஷன் 3 kg போட்டோம், தேர்ட் கால்குலேஷனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 kg இருக்கும். அதுக்கும் இதே மாடலில் செஞ்சிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட் டி பை எல் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட் காலத்துலேருந்து ரூட் டியோட வேல்யூ எழுதிக்கோங்க, 4.427 நியூட்டன். அடுத்த எல்லோட வேல்யூ மீட்டரில் இருக்கிறது 0.155 மீட்டர். ஸோ இப்போ டேட்டா எழுதும் போது நம்ம யூனிட்டோட எல்லாம் எழுதணும், இது கட்டாயம். இப்போ ரூட் டி பை எல்ல டிவைட் பண்ணணும். ஸோ ரூட் டி பை எல், ரூட் டியோட வேல்யூ என்ன, 4.427, எல்லோட வேல்யூ 0.155. இது ரெண்டையும் கேல்குலேட்டர் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடச்சிரும், 28.56 நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் டிக்கு இந்த வேல்யூவை கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு டேப்லெட் காலத்தில் ரூட் டிக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 5.422 இருக்கும். அடுத்து எல்லோட வேல்யூ 0.205 மீட்டர்னு இருக்கும். இப்போ ரூட் டி பை எல் கேல்குலேட் பண்ணணும். ரூட் டிக்கு பதிலாக அப்ளை பண்ணு, எல்லுக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்கள், ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் வேல்யூ ரூட் டிக்கு கேல்குலேட் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து தேர்டு வேல்யூவும் ரூட் டிக்கு கேல்குலேட் பண்ணி அதை வச்சு ரூட் டி பை எல்லை கொண்டு வந்துடலாம்.